VIP Hair Color Shampoo. Hair the natural color. Pakka. நிறைய பசங்க என்ன பேசியிருக்காங்க, எங்க தெருவுலயே உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்லாம் சொல்லி என்ன சமத்துட்டு திட்டிருக்காங்க. அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு மட்டும் நான் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். நானும் என் பாட்டி சாதம் அடிச்சு ஒரு நாள் சாதம் வைப்பாங்க, அதே தயிர் சாதம் ஊற்றி கலடி கலடி அதே சூட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அது சாப்பிட்டோன்னே எனக்கு ஒரு வாட்டி வாமிட்டு வந்துருச்சு, அப்போ ரத்த ரத்தமாக வந்துருச்சு. சரி, அவங்க பேரண்ட்ஸ்லாம் போய் பேசினேன்னே அப்போதான் தெரியுது அவங்களுக்குள்ள உள்ள கஷ்டம்லாம். எனக்கு நிறைய பசங்க ஒவ்வொரு கஷ்டத்துலேருந்து வந்திருக்காங்க. குழந்தைகள்லேருந்து 18 வயசு வரையும் எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வரணும். எனக்கு வந்து லாயர் ஆகணும்னு ஆசை. எனக்கு வந்து வயசு கம்மி, அவங்கள வந்து எதிர்த்து பேச முடியாது. அதனால இதெல்லாம் பண்ணணுன்னா லாயர் படித்து லாயர் ஆகி அவங்கள வந்து எதுக்குற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஆசை. நான் படிக்கிறது படிச்சே இல்லை, நான் எப்போ வேணுமோ படிச்சுப்பேன். இன்ட்ரோவில் படிச்சுப்பேன், லன்ச் டைமில் படிச்சுப்பேன். ஆனால் அந்த பசங்களையும் கொண்டு வந்து படிக்க வைக்கணும்ல, அதுதான் எனக்கு ஒரு இது. பொதுவாக வயசு கூட கூட தான் ஒருத்தருக்கு பொறுப்பும் அனுபவம் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 16 வயசில் நிஜமாலுமே 16 வயசில் 20 குழந்தை தொழிலாளர்களை தனியாளாக மீட்டிருக்காங்க திருவாரூரை சேர்ந்த அரசு பள்ளி மாணவி பிரியதர்ஷினி. அவங்களும் சின்ன வயசில் ஒரு குழந்தை தொழிலாளியாக இருந்து ஏராளமான கஷ்டத்தை பார்த்தவங்க. அதனாலேயே தானே என்னவோ அவங்களுக்கு கல்வியோட முக்கியத்துவம் ரொம்ப புரிஞ்சிருக்கு. அவங்களுடைய பயணம் குறித்து இந்த பேட்டியில் பார்க்கலாம். வணக்கம் பிரியதர்ஷினி. வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் பிரியதர்ஷினி. நான் திருவாரூர் மாவட்டத்தில் வலங்கைமான் தாலுக்கால அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த குழந்தை தொழிலாளர்களை மீட்கிறது அப்படிங்கிறது, இந்த மாதிரியான பயணம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, நான் வந்து சின்ன வயசில் 7th படிக்கிறப்ப வேலைக்கு போனேன். அப்போ வந்து வேலைக்கு போனப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, அதனால நான் வந்து வேலைக்கு போனேன். அதனாலையும் அப்புறம் வந்து எங்கள் ஸ்கூலில் நிறைய அவேர்னஸ்லாம் கொடுப்பாங்க குழந்தை தொழிலாளர் பற்றி. இந்த மாதிரி 10, 9, 8 இருக்குது, இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர் 10 அங்கே அழைச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் டீச்சரும் நிறைய விழிப்புணர்வுலாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மூலியமாக தான் இந்த மாதிரி ஒரு குழந்தை தொழிலாளர் சட்டம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் எங்கள் வீட்டு 8th வீட்டு அண்ணன் வந்து நான் வேலை பார்த்தப்ப இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடாதுமா, எங்கள் பெரியமாவும் அவங்களும் ஃபஸ்ட்டு எங்கள் பெரியமா பேசினாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பேசினாங்க, இதுமாரி குழந்தை தொழிலாளர்மா, நீ பார்க்குற வேலைக்கு வந்து குழந்தை தொழிலாளர்னு பேருமா, அதனால் நீ பார்க்கக்கூடாது, உனக்குன்னு இந்த நீ வந்து நல்லா படிக்கணும், நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசினாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நான் வந்து குழந்தை தொழிலாளராக இருந்தேன் அப்படின்னு. அது வரைக்கும் உங்களுக்கு அது தெரியவே இல்லை. எனக்கு தெரியாது, அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அது மாதிரி அந்த பசங்க வேலைக்கு போகிறாங்களே அவங்களையும் வந்து அந்த மாதிரி தான் இருந்திருக்கும், அவங்களும் குழந்தை தொழிலாளர் தெரியாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து நான் எப்போ செஞ்சேனா, எனக்கு 7 மாதம் லாக்டவுன் முடிஞ்சு ஸ்கூல் திறந்தாங்களே, அதுக்கு வந்து நான் தொடர்ந்து ஸ்கூல் போயிட்டே இருந்தேன். ஆனால் நிறைய பசங்களெலாம் பார்த்தாங்க நான் ஸ்கூலே போகவே இல்லை. சரி என்னன்னு கேட்டப்போ தான் அந்த மாதிரி வேலைக்கு அந்த பசங்களாம் கூப்பிட்டு வச்சு சும்மா பேசினேன், அப்போ தான் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரி அவங்கள்ட்ட போய் ஸ்கூலில் போய் பேசினேன், இந்த மாதிரி இந்த பசங்களாம் ஸ்கூலுக்கு வராமல் வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்களாம் நீங்கள் ஃபோன் அடித்து கூப்பிட்டீங்களா, முன்னாடிக்கு இப்போ எப்போ வரு எப்படி ஸ்கூலுக்கு ப்ரெசென்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க அப்படின்லாம் கேட்டேன். முன்னாடிக்கு இப்போ கம்மியாக தான் வராங்க, எப்படியாச்சும் நீ பேசி அவங்கள ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வாமா, நாங்களும் சின்ன பொண்ணு இவன் என்ன வந்து சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லையா? ஸ்கூல்லையும் சப்போர்ட் பண்ணாங்களா டீச்சர்ஸ்? ஸ்கூலில் கொஞ்சம் டீச்சர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. சின்ன வயசில் வேலைக்கு போனேன் அப்படின்னு சொன்னீங்க, எந்த சூழல்னால சின்ன வயசில் வேலைக்கு போனீங்க? வீட்லேயே போக சொன்னாங்களா எப்படி? வீட்டிலலாம் என்னை யாரும் போக சொல்லலை. அம்மா வந்து கடன் எங்கள் அம்மா கடன் வாங்கிட்டாங்க, அதை ஏமாற்றிட்டாங்க அவங்க. இன்னொருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தோன்னா அவங்க அடைக்காமல் எங்கள் அம்மாவை ஏமாற்றிட்டாங்க. அதனால் அம்மா வந்து வெளியூரில் போய் தங்கி வேலை பார்க்குற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நானும் என் தம்பி மட்டும்தான் இங்கே இருந்தோம். சரி அவங்க அவனை வந்து பார்த்துக்கணும். அப்புறம் அவன் அம்மா அவங்களுக்கு என்ன வயசு? அப்போ எனக்கு 13 வயசு நினைக்கிறேன். அப்போ வந்து என் தம்பி நான் பார்த்துக்கணும், பாட்டி தான் இங்கே ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டாங்க. அதனால் வந்து இப்போ கடன் வாரத்தில் ஒரு வாட்டி அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தே தான் சம்பளம் போட்டு விடுவாங்க, அதை வச்சு அந்த குழுக்காரங்களுக்குலாம் பணம் கொடுப்போம். இருந்தாலும் சில இடையில கொஞ்சம் நாட்கள்லாம் 6 நாட்கள் இருக்குல்ல, அதில் வந்து அவங்க தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க, பேசுவாங்க, நம்மளை ஸ்கூல் போக விட மாட்டாங்க. அதனாலே எப்படியாச்சும் இந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானாக தான் வேலைக்கு போனேன். எங்கள் அம்மா அப்பா எதுவுமே சொல்லலை, எங்கள் அம்மா அப்பாவே வேணாம், நானே சம்பாரித்து கொடுக்குறேன், அடைச்சிக்கலாமா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நான் தான் பரவாயில்லன்னு வேலைக்கு போனேன்.
எங்கள் பெரியமாவே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க, வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, நானே காசு தரேன்னு எனக்கு காசெல்லாம் நிறைய வாட்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இல்லை அதையும் தாண்டி என்ன வேலைக்கு போனீங்க, எவ்வளோ சம்பளத்துக்கு போனீங்க? அது வந்து மல்லிகை கடையில் வந்து பாக்கெட் போடுற வேலைக்கா. டே சாயந்தரம் நேரத்தில் ஸ்கூல் விட்டு சாயந்தரம் வேலைக்கு போவேன், அப்போ போனால் 50 ரூபா தருவாங்க, ஃபுல் டே வேலைக்கு போனால் 100 ரூபா தருவாங்க, மதிய சாப்பாடு அவங்களே கொடுத்துருவாங்க. கடைக்கு வர யாரும் என்னம்மா நீ படிக்க போகலையா, ஏன் இங்கே வேலைக்கு வந்திருக்க அப்படி யாரும் எதுவும் கேட்கலையா? நான் வந்து கடையிலே வேலை பார்க்க மாட்டேக்கா, அவங்க வீடு பேக் சைடில் இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே தான் உட்காந்து வேலை பார்ப்பேன், திரும்பி வரப்போ நைட்டு வந்துடுவேன். அதனால் கடையில் நிற்கவே வேலை இல்லை, நான் நிற்கவே மாட்டேன், நான் வந்திருக்கேன்னு யாருக்குமே தெரியாது, நான் டியூஷன் போகிறேன் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் வருவேனே. இப்போது எப்படி உங்களுக்கு குடும்பத்தில் தம்பியை பார்க்கணும்னு சொன்னீங்க, ஸ்கூல் போகணும், வீட்டில் பாட்டி வயசானவங்க கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், வேலைக்கும் போகணும், எப்படி இதெல்லாம் சமாளிச்சிங்க அந்த சின்ன 13 வயசில்? நான் எப்படி சமாளிச்சுன்னா, அவங்களாம் பேசுகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இவங்களுக்காகவே நம்ம வந்து இதெல்லாம் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்துருச்சு. அவங்களாம் பேசுகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க அதனால. ஓகே, இப்போ சாப்பாடெல்லாம் என்ன பண்ணீங்க? இப்போ கடன்லாம் நிறைய இருக்குது, கடனுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க, எப்படி டெய்லியும் வந்து சாப்பாடு மற்ற செலவுகளுக்கு வந்து எப்படி சமாளிச்சிங்க அந்த டைமில்? செலவுக்கு அம்மா பணம் போட்டு விடுவாங்க, அப்பயும் வந்து பாட்டி அது பேசுகிறப்ப அவங்கள்ட்ட எங்களுக்கு சாப்பாடு கொடுத்த காசுலாம் நான் நிறைய வாட்டி கொடுத்துட்டேன், இந்த குழுக்காரங்கள்ட்டலாம் எடுத்துருப்போங்க அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டிலாம் கொடுத்துட்டேன் அந்த கடனை அடைக்கணும்னு. அதனால வந்து சில நேரத்துக்கு பாட்டி சாதம் அடித்து ஒரு நாள் சாதம் வைப்பாங்க, அதே தயிர் சாதம் ஊற்றி தயிர் தான் தினமும் கலடி கலடி அதே சூட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி கொடுத்தப்ப என் தம்பிக்கு ஃபஸ்ட்டு உடம்பு சரியாமல் போயிட்டு, அவன் சின்ன பிள்ளையில அவனுக்கு மட்டும் நான் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், ஏன்னா நான் இங்கே கடைக்கு வேலைக்கு போனனால அந்த காசை சேவிங் பண்ணி அவனுக்கு வாங்கி தருவேன். நான் வந்து இந்த சாப்பாடு சாதத்தையும் அந்த நானும் என் பாட்டியும் அதை தான் சாப்பிடுவோம். அவன் சின்ன பிள்ளை அவனுக்கு இந்த கஷ்டத்தெலாம் காட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாட்டியும் மட்டும் சாப்பிடுவோம். அப்போ வந்து எனக்கு ஒரு வாட்டி அது சாப்பிட்டோடனே எனக்கு ஒரு வாட்டி வாமிட் வந்துருச்சு, அப்போ ரத்த ரத்தமாக வந்துருச்சு. எங்கள் ஸ்கூலில் உள்ள மிஸ்ஸு, அவங்க பேர் வந்து வண்டார்குழலி, அவங்க தான் இந்த மாதிரி சாப்பாடு ஒரு கொஞ்ச நாள் சாப்பாடுலாம் எனக்கு எடுத்துருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருந்தாளுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியல நீ வேலைக்கு போகிறது தெரியுமா ஸ்கூலில்? அதுக்கப்புறம் நான் வாங்கி எடுத்தோன்னே மிஸ்ஸு என்னை கூப்பிட்டு வச்சு கேட்டாங்க, எப்போதும் ஏதாச்சும் ஒன்றா கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க, அது மாதிரி வந்து எல்லாம் அந்த என் கிளாஸுக்கு வர மிஸ்ஸு மட்டும் கேட்டாங்க, அவங்கள்ட்டலாம் நானும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வேலைக்கு போகிறேன் போகணும் மிஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சி சூழ்நிலையெல்லாம் நிறைய வாட்டி எல்லாருமேட்டையும் சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்சம் மிஸ்ஸெலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க, என் வேலைக்கெலாம் போகாதுமா நீ ஸ்கூலுக்கு வாங்கிச்சு வேணா இன்டெக் எல்லாம் வாங்கித்தரேன் அப்படிலாம் சொல்லியிருந்திருக்காங்க. அதுலேருந்து வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? அதுலேருந்து இல்லை, ஆனால் எங்கள் பெரியமாவும் அவங்க பையனும் சொன்னனால தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணேன். அவங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னமும் இப்போ அவங்க தான் படிக்க வச்சுட்ருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவும் அவங்களும் ஒன்றா எது எனக்கு கிடச்சி வாங்கி தரணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவெடுப்பாங்க, பெரியமாவும் அம்மாவும். இப்போ நீங்க அந்த குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிற பணியிலிருந்து ஃபுல்லா படிப்பு அப்படிங்கறது உங்க குடும்பத்தோட பெரியமாவோட வழிகாட்டுதல வந்துட்டீங்க, எப்படி எதனால வந்து எந்த புள்ளி ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தோணி இருக்குல்ல நம்ம வந்து நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களை வந்து நம்ம திரும்ப ஸ்கூலுக்கு அவங்கள அனுப்பணும் அப்படின்ட்டு, எதனால அப்படி அந்த எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தோணுச்சு? அது எந்த பாயிண்ட்ல தோணுச்சுன்னா, இந்த லாக்டவுன் முடிஞ்சோன்னா நிறைய கஷ்டம் எங்க வீட்லயுமே, எங்க வீட்டுல சம கஷ்டம் ஆயிடுச்சு. அந்த திரும்பவும் அப்பா அம்மாவும் வேலைக்கு போக முடியல லாக்டவுன்ல, திரும்பி அந்த கஷ்டம் வந்துருச்சு. நிறைய பசங்களை பார்த்தா அது மாதிரி தான் இருந்தாங்க. சரி அவங்க பேரண்ட்ஸ்லாம் போய் பேசணுன்னே அப்போ தான் தெரியுது அவங்களுக்குள்ள உள்ள கஷ்டம்லாம் எனக்கு. நிறையா பசங்க ஒவ்வொரு கஷ்டத்துலேருந்து வந்திருக்காங்க, அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எனக்கே கஷ்டமாயிடுச்சு, நான்லாம் என்ன வேலை பார்த்துருக்கேன் அவங்களாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஏதாவது ரொம்ப மறக்க முடியாமல் இந்த பர்சன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்கள திரும்ப நான் பள்ளிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பெருமிதமாக சொல்கிற மாதிரி? அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவ என் கூட தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவள் 8th வரையும் படித்தான், அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க இடையில. அதுக்கப்புறம் அவள் என்ன மாதிரி தான் அவள் குடும்பத்தை அவள் பொறுப்பு ஏற்றுருக்க மாதிரி, அவங்க அவள் தான் வேலைக்கு போய் சம்பளம்லாம் கொடுத்து அவள் தான் குடும்பத்தை பார்த்துக்கிறாள். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அவள் பாவமாக இருக்கும், காலையிலே எழுந்திரிச்சு நான் ஸ்கூல் கிளம்புவேன், அவள் காலையிலே சமைச்சு அவங்க அம்மாவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் வேலைக்கு போயிடுவா. அவளை எப்படியாச்சும் கொண்டு வரணும், அவங்க அம்மா புக்கெல்லாம் எடுத்து போட்டு சமாளுவே எழுதாங்க இந்த மாதிரி. இப்போ அவளாவே என்ன மாதிரி தானே என்ன எங்கள் வீட்டில் போவே சொல்லலை, நானாக போனேன். அதுமாதிரி அவங்க அம்மா போவேனா நான் போய் சம்பாரிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவளாவே போகிறா கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு. அந்த பொண்ணு இப்போ திரும்ப வந்துட்டாங்களா? இப்போ தினமும் ஸ்கூலுக்கு வரா, நான் தான் ஒரு 2-3 நாள் அழைச்சிட்டு போனேன். எப்படி பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணீங்க? அவள்கிட்ட போய் இந்த மாதிரி இப்போ கல்வியோட முக்கியத்துவத்தெலாம் எடுத்து சொன்னேன், நீ வேணால் சாயந்தரம் நேரத்தில் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கா, என்ன மாதிரி தான் ஸ்கூலுக்கு சாயந்தரம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டுருக்கா.
இப்போ இந்த மாதிரி 20 பேரை மீட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, பள்ளிக்கு அனுப்புனது அப்படிங்கிறது, அதில் ஏதாவது ஒரு மறக்க முடியாத அனுபவம் இந்த ஸ்டூடெண்ட்டை இப்போ சொன்னீங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்களை ஒரு காயப்படுத்தினதோ இல்லை உங்களை கஷ்டப்படுத்தி யாராவது ஏதாவது பேசிட்டாங்களோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? நிறைய பசங்க என்னை பேசியிருக்காங்க, எங்கள் தெருவிலேயே உனக்கேன் தேவையில்லாத வேலை அப்படிலாம் சொல்லி என்னை சமத்துட்டு திட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் செய்யணும்னு வரவங்களை கூட அவங்கலாம் தடுக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், என்ன நான் வந்து இதை ஃபேஸ் பண்ணி வந்துட்டேன். நிறைய பசங்களுக்கு இந்த மாதிரி சும்மா சொன்னாலே வந்து சம கோபம் வர பசங்களாம் இருக்காங்க. அது மாதிரி ஒரு பையனால அவங்க வருமானம் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறாங்களா, எதனால கோபப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி என்னையா செய்யற அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்களே, அது மாதிரி மற்ற பசங்க செய்யணும்னு நினைக்கிறவங்களையும் இப்படி கேட்டா அவங்களுக்கு வந்து கோபம் வரும்ல. இன்னொரு பையனை வந்து அவன் படிக்கணும்னு அவ்வளோ ஆசைப்படுறான், அவங்க வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க. உங்க ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி சொல்லிட்டாலுதான் எங்கள் வீட்டில் வந்து என்னை படிக்க விட மாட்டேங்கிறாங்கக்கா, வேலைக்கு அனுப்பிடுறாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நான் பேசிட்டு வந்து அவன்கிட்ட பேசிட்டு மறுநாள் நான் போய் அவங்க அம்மாட்ட பேசுகிறேன். அதெல்லாம் நான் சேர்த்துட்றேன். ஃபஸ்ட்டு அவங்க அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நைட்டோ நைட்டாக அவனுக்கு வேலைக்கு அனுப்பி விட்டுட்டாங்க, வேறு இடத்துல ஊரில் போய் ஏதோ ஒரு வேலைக்கு அனுப்பிட்டாங்க. திரும்பி காலையில் சேர்த்துட்றேன் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அவனை பார்த்தா அந்த ஏரியாவிலே காணும், அவன் என் ஊருக்கு எங்கேயோ போயிட்டான். திரும்பி அவங்க அம்மாட்ட அவங்கள்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இப்போ வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஸ்கூல் போல், அவங்கள எப்படியாச்சும் சேர்த்துடணும் இப்போதைக்கு, அதுதான் ஒரு மெயின் பாயிண்ட்டு. இப்போ இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா, குடும்பத்தில் வந்து நீ படி இந்த வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்களா இல்லை சப்போர்ட்டிவாக இருக்காங்களா? ஆ, எங்கள் வீட்டில் வந்து ஃபுல் சப்போர்ட்டு. அண்ணன் பேர் வந்து அமரேஷ், பெரியம்மா பேர் வந்து தாமரை செல்வி, எங்கள் அம்மா அப்பா நாலு பேருமே எனக்கு செம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கே போனாலுமே போயிட்டு வர சொல்லுவாங்க. என்னை எங்கேயாச்சும் இப்போ இங்கே கூப்பிட்டுட்டு போனோன்னா சில நேரத்துக்கு எங்கள் மிஸ்ஸை அழைச்சிட்டு போவாங்க, சில நேரத்துக்கு வர முடியலன்னா பெரியம்மா அழைச்சிட்டு போவாங்க, அம்மா அழைச்சிட்டு போவாங்க. எங்கே போனாலுமே நான் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது. அண்ணெல்லாம் என்னை கூட வந்து அழைச்சிட்டு போவாங்க. அதுமாரி வினோத்னு ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க ஸ்கூலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்கூலில் வந்து புவனேஸ்வரி, அவங்க தான் அவங்க டீச்சர், அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டும் ஸ்கூலில். அப்புறம் எங்கள் தலைமை ஆசிரியரே எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க பேர் ராஜேஸ்வரி. ஓகேம்மா, இப்போது உங்களுக்குன்ட்டு ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும்ல, எதிர்காலத்தில் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க? நான் எதிர்காலத்தில் வந்து இந்த பசங்களை எல்லாருமே ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வரணும், எனக்கு வந்து லாயர் ஆகணும்னு ஆசை. ஏன்னா இந்த நான் பண்ண வேலையை வந்து அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, குழந்தை தொழிலாளருக்கு அதுக்கு செயல்படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கடைக்கெல்லாம் எப்போதும் கடைக்கு போனால் கூட இந்த பசங்களை பார்த்துருந்துருக்கலாம், அதுக்காக அவங்க நடவடிக்கை எடுத்திருந்துருக்கலாம், அந்த கடை உரிமையாளர்கிட்ட வந்து அவங்க கேஸ் போட்டிருந்துருக்கலாம், பேசியிருந்துருக்கலாம். அவங்க எதுவுமே ஆனால் பண்ணலை. இதை வந்து நான் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து வயசு கம்மி, அவங்கள வந்து எதிர்த்து பேச முடியாது. அதனால் இதெல்லாம் பண்ணுன்னா நான் லாயர் படித்து லாயர் ஆகி அவங்கள வந்து எதுக்குற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஆசை. இப்போ இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா, இப்போ பிளஸ் ஒன் போயிட்டீங்க, பப்ளிக் எக்ஸாம்ஸ் வருது, உங்கள் ஸ்டடீஸ் இதனால பாதிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி அதை படிக்கிறதுக்கு எப்படி டைம் ஒதுக்குறீங்க? அது எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இந்த பசங்களை தான் நான் இப்போ எவ்வளோ பேர் கல்விக்காக பாடுபட்டுருக்காங்க, அந்த கல்வி வந்து நான் முழுசாக இப்போ பலனடைஞ்சிட்ருக்கேன். நிறைய பசங்க இப்போ வந்து பலனடையாமல் இருக்காங்க. எங்களுக்கு எவ்வளவோ கவர்மெண்ட்லேருந்து நிறைய இலவச திட்டம்லாம் எங்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அந்த இலவச கல்வியை கூட அவங்களால பெற முடியல. அதனால் அந்த பசங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரணும். நான் படிக்கிறது நான் படிச்சிருவேன், இன்ட்ரோவில் படிச்சுப்பேன், லன்ச் டைமில் படிச்சுப்பேன், நான் படிக்கிறது படிச்சது இல்லை, நான் எப்போ வேணுமோ படிச்சுப்பேன். ஆனால் அந்த பசங்களையும் கொண்டு வந்து படிக்க வைக்கணும்ல, அதுதான் எனக்கு ஒரு இது. இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, அரசு தரப்பில் ஏதாவது உதவி செய்யணும் இல்லை ஏதாவது அரசுக்கு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 14 வயசு வரையும் தான் குழந்தை தொழிலாளர் சட்டம் அப்படின்னு இருக்குது, அது வந்து 18 வயசு ஆக்கணும். சாயந்தரம் வந்து வேலைக்கு போகிறாங்களே அவங்களும் எல்லாருமே வந்து குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிற சட்டம் வந்து கொண்டு வரணும். அதாவது பள்ளிக்கு போயிட்டு சாயந்தரம் வேலைக்கு போகிறவங்களையும் குழந்தை தொழிலாளர் கொண்டு வரணும். எல்லாருமே குழந்தைகள் வந்து 18 வயசு வரையும் எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வரணும். இந்த பொறுப்பு வந்து மாணவர்கள்ட்டையும் வந்து அரசு கையில் கொடுக்கணும். அரசும் தொண்டு நிறுவனங்களும் செய்ய வேண்டிய பணியை தனியொரு அரசு பள்ளி மாணவியாக செஞ்சுட்டு இருக்காங்க மாணவி பிரியதர்ஷினி. அவர்களுக்கு ABP சார்பில் வாழ்த்துக்கள். நன்றி. VIP ஹேர் கலர் ஷாம்பூ, ஹேர் த நேச்சுரல் கலர் பக்கா.